அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தானை ஒரே நொடியில் அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இந்தியாகிட்ட இருக்குதே அப்படின்னாக்க உங்களால் நம்ப முடியுதா நண்பர்களே? அணு ஆயுதத்தை விட பயங்கர சக்தி வாய்ந்த ஆயுதம் இந்தியாவுடைய கையில் இருக்குது. ஆனால் இதுவரைக்கும் இந்தியா அதை பயன்படுத்தியதில்லை. அந்த ஆயுதத்தை மட்டும் இந்தியா பயன்படுத்துச்சு அப்படின்னாக்க பாகிஸ்தானில் மனிதர்கள் வாழ்வதே சாத்தியம் இல்லாமல் போயிடும். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் நாசமாக போயிடும் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்தினதே கிடையாது நண்பர்களே. இந்தியாவுடைய சரித்திரத்திலேயே முதல் முறையாக பாகிஸ்தானுக்கு இந்தியா இந்த ஆயுதத்தை ஏன் நாங்கள் உங்கள் மீது பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அதற்கு விளக்கமும் கேட்டிருக்குது இந்தியா. இந்த விஷயம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது. இந்தியா கிட்ட அப்படி என்ன பயங்கரமான ஆயுதம் இருக்குது? அணு ஆயுதத்தை விட சக்தி வாய்ந்த ஆயுதமா? பாகிஸ்தானையே நிர்மூலமாக்கக்கூடிய ஆயுதமா அப்படின்னா, ஆமாம் நண்பர்களே, அந்த ஆயுதம் தான் நீர், தண்ணீர். இதுதான் இந்தியாவிடம் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். பாகிஸ்தானையே அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அது. இந்தியாவில் தொடங்கி பாகிஸ்தானுக்கு போகிற ஆறுகள் 6 இருக்குது. இந்த 6 தான் பாகிஸ்தானை வளமான நாடாக, விவசாயம் செய்யக்கூட தகுதியான நாடாக வச்சிருக்குது. அந்த 6 இருக்குது இல்லையா, அந்த ஆறுகளுடைய தண்ணீரை இந்தியாவும் பாகிஸ்தானும் எப்படி பகிர்ந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆளுக்கு பாதியா, உங்களுக்கு 50%, எனக்கு 50% இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுதான் இல்லை நண்பர்களே. பாகிஸ்தானுக்கு இந்தியா இந்த 6 80% தண்ணீரை கொடுக்கிறது, 20% தான் இந்தியா. ஆனால் அந்த 20% கூட எங்களை ஏமாத்திட்டீங்க அப்படின்னா பாகிஸ்தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்லி வருது. இப்படி ஒரு காரியம் நடக்குதா இந்தியாவில்? 75 மேலாக நடக்குதா? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதற்கு ஒரே ஒரு வார்த்தையில நம்ம பதில் சொல்ல முடியும். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி தான் அது. இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் காரணமாக தான் இன்றைக்கு இந்தியா இந்த அளவுக்கு பாகிஸ்தானுக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டியிருக்குது. இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சீங்க அப்படின்னாக்க உங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மேலும் இந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. நீங்க முதல் முறையாக நம்முடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நாம் போடுகிற வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்னா என்ன? சரியாக 2 முன்பு இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்புனாங்க. அந்த நோட்டீஸுக்கு 90 பாகிஸ்தான் பதிலளிக்க வேணும், இல்லை அப்படின்னா இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு. சில தினங்களுக்கு முன்பு வரைக்கும் பாகிஸ்தானுக்கு பதில் சொல்லவே இல்லை. இப்பொழுது தான் சுமார் 5 முன்பு பாகிஸ்தான் வந்து இதற்கு பதிலளிச்சிருக்குது. அந்த பதிலை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்குது. பாகிஸ்தான் என்ன பதிலளிச்சது அப்படிங்கறத அவங்க இன்னும் டிஸ்க்ளோஸ் பண்ணல. இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? 1947 ஆங்கிலேயர்கள் இந்தியாவை 3 பிரிச்சாங்க. மெயின்லேண்ட் இந்தியா அப்படின்னு அழைக்கப்படுகிற இன்றைய இந்தியா ஒன்று, அப்புறம் பாகிஸ்தான் 2 பாகங்களாக இருந்தது இல்லையா, ஒன்று கிழக்கு பாகிஸ்தான், இன்னொன்று மேற்கு பாகிஸ்தான். இப்படி இந்தியாவை 3 பிரித்த போது நிலத்தை மட்டும் பிரிக்கிறதுல பிரச்சனை வரல நண்பர்களே. இது போக இங்கே வேலை செய்த ஐஏஎஸ் அதிகாரிகள், இவங்க எந்தெந்த அதிகாரிகள் எங்கெங்க போறது அப்படின்ட்டு, அதுக்கு பிறகு இங்க ஓடுகிற நதிகள்லாம் இருக்குது இல்லையா, நதிகள்லாம் எங்க யாருக்கு சொந்தம்? இந்த பக்கம் பார்த்தோம்னா இந்த மேற்கு பாகிஸ்தான்ல இன்றைய பாகிஸ்தானுக்கு இந்தியாவில் கிளம்புகிற 6 அங்க ஓடுது, பாகிஸ்தானுக்கு போகுது. அந்த நதியில் இருக்கிற வசதி வாய்ப்புகள் எல்லாம், டேம், செக் டேம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் வந்து யார் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது? இந்த தண்ணீர் யார் எவ்வளவு பங்கிட்டுக் கொள்கிறது? இது வந்து பெரும் பிரச்சனையாக மாறிச்சு.
பிரிவினையின் போது இந்த பக்கம் எப்படி நமக்கு வந்து பெங்கால் இரண்டாக பிரிந்ததோ, வெஸ்ட் பெங்கால் இந்தியாவுக்கும் பிறகு ஈஸ்ட் பெங்காலாக இருந்ததான் இன்றைய பங்களாதேஷாக மாறுச்சு இல்லையா, அதே போல இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டதே, பஞ்சாபுடைய மூன்றில் இரண்டு பங்கு பாகிஸ்தானுக்கு போயிருது, மீதி இருக்கிற அந்த சின்ன போர்ஷன் மட்டும்தான் இந்தியாவோடு சேர்ந்ததே. பஞ்சாப் பயங்கர வளமான ஒரு பகுதி, பஞ்சாபுடைய முக்கியமான கால்வாய்கள்ல பெரும்பாலும் இந்தியாவுக்கு வந்துடுச்சு, அதனால பஞ்சாபை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு பெரும் பிரச்சனை எழுந்தது. அதற்கு பஞ்சாப் பார்ட்டிஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று போடுறாங்க பிரிட்டிஷார். அந்த பஞ்சாப் பார்ட்டிஷன் கமிட்டி உருவான பிறகும் கூட பிரச்சனைகள் எதுவுமே தீர்வுக்கு வரவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் அந்த பிரிவினைக்கு பிறகு இரண்டு பக்கத்திலையும், இந்தியாவுடைய பக்கத்திலையும் சரி பாகிஸ்தான் பக்கத்திலையும் சரி, பெரும் கலவரங்கள் மூண்டது. அந்த எல்லை முழுவதும் பயங்கரமான கலவரங்கள். அந்த சமயத்தில் 1948 பாகிஸ்தான் நம் மீது போர் தொடுக்கவும் செய்தது. அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் தலைவிரித்து ஆடிய காலம் அது. அந்த காலகட்டத்தில் இந்தியாவிலிருந்து கிளம்பி ஆறு ஆறுகள் பாகிஸ்தானுக்கு போகுது இல்லையா, அந்த ஆறுகளில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போகுது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமே போர் நடக்கும்போது நாம் ஏன் அவங்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் பலரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சு. அந்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய பஞ்சாபில் இருக்கிற பொறியாளர்கள், கவர்மெண்ட் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்க, பாகிஸ்தானுக்கு போக தண்ணீரை எல்லாம் நிறுத்துறாங்க, டேமை எல்லாம் அடைக்கிறாங்க, வாய்க்காலை எல்லாம் அடைச்சு வைக்கிறாங்க. இதனால பாகிஸ்தான்ல பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. தண்ணீர் இல்லாம அந்த நாடே கொந்தளிக்க ஆரம்பிச்சது. அதே சமயத்தில் இந்தியாவில் இருக்கிற மக்கள் என்ன கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னாக்க, பாகிஸ்தான் நம்ம கூட போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்குது, நாம பஞ்சத்தில் அடிபட்டு கிடக்கிறோம், தண்ணி இல்லாம நம்ம ஊர் விவசாயிகள்லாம் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம நாட்டு தண்ணீரை, நமக்கு சொந்தமான தண்ணீரை நாம பாகிஸ்தானுக்கு வாரி வழங்கணுமா, நாம் என்ன அவ்வளவு பெரிய மகான்களா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க. ஆனால் நம்முடைய பாரதத்துடைய முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய சிந்தனையே வேறு விதமாக இருந்தது. அந்த கதைக்கு பிறகு வருவோம், முதல்ல விஷயத்துக்கு வருவோம். தண்ணி இல்லாம பாகிஸ்தான்ல பெரும் பிரச்சனைகள் ஏற்பட்டதால வேற வழி இல்லாம போரை நிறுத்திவிட்டு பாகிஸ்தான் அரசாங்கம் இந்தியாவோடு பேச்சுவார்த்தைக்கு வந்தது. அப்படின்னாக்க இது எவ்வளவு பெரிய இஷ்யூ அப்படிங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ள முடியுது. அப்பொழுது இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது தற்காலிகமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தாங்க, ஒரு ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டது. அதன்படி மீண்டும் பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுக்க ஆரம்பித்தோம். அங்கே தான் நம்முடைய முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கையும் இருந்தது. அப்பொழுது ஏற்பட்டது ஒரு தற்காலிக ஒப்பந்தம் தான் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ள வேணும். மேற்கு பஞ்சாப், அதாவது பாகிஸ்தான் தரப்பு பஞ்சாப், மாற்று நீர் ஆதாரங்களை கண்டறிய இந்தியா கிட்ட கொஞ்சம் கால அவகாசம் கேட்டது. இப்படியே அடுத்த இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்தது. இந்த மாதிரியே ரெண்டு வருஷமா காலம் ஓடிட்டு இருந்த அந்த சமயத்தில் தான் ஒரு அதி புத்திசாலி தலையிட்டு இந்த போக்கையே, சரித்திரத்தின் போக்கையே மாற்றினாரு. அவர் தான் டேவிட் லிலன்தால் அப்படிங்கிறவரு. டேவிட் லிலன்தால் ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு. இந்த மாதிரி இந்தியாவும் பாகிஸ்தானும் அடுத்த கொரியாக்கள் போலதான், வடகொரியா தென்கொரியாவை போலதான் இந்தியாவும் பாகிஸ்தானும் மாறப்போகுது. இவங்களுக்கு இடையே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே தண்ணீர் பிரச்சனை தான். இதற்காக தொடர்ந்து ரெண்டு நாடுகளும் போரிட்டு கொண்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இவர் அதிமேதாவித்தனமாக ஒரு கட்டுரை ஒன்று எழுதுறாரு. அந்த கட்டுரையை அன்றைய வேர்ல்டு பேங்க் தலைவர் அதை படிக்கிறாரு. அதை படிச்சுட்டு வேர்ல்டு பேங்க் வந்து இந்தியா கிட்டையும் பாகிஸ்தான் கிட்டையும் சமரசம் செய்ய முற்படுது, பேச்சுவார்த்தைக்கு வருது. வேர்ல்டு பேங்குடைய பேச்சுவார்த்தைக்கு கட்டுப்பட்டு நம்முடைய முதல் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு அவர்களும் பாகிஸ்தானுடைய அன்றைய தலைவரும் சேர்ந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்துக்கு அவங்க ஒப்புக்கொள்றாங்க. அந்த ஒப்பந்தத்தின் படி இந்தியாவிலிருந்து மேற்கு நோக்கி ஓடுகிற ஆறு ஆறுகள் பாகிஸ்தானுக்கு போகுது இல்லையா, அந்த ஆறு ஆறுகளுடைய தண்ணீர்ல 80% பாகிஸ்தானுக்கு
அப்படின்னும் 20% இந்தியாவுக்கு அப்படின்னும் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இதற்கு மனமு வந்து கையெழுத்து போடுறாரு நம்முடைய முதல் பிரதமரான திரு ஜவஹர்லால் நேரு. அன்றைக்கு கிளம்பிய பூதம் தான் இன்றைக்கு வரைக்கும் இந்திய பாகிஸ்தான் உறவுகளில் ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னே சொல்லணும். வேர்ல்டு பேங்க் ஏற்படுத்திய ஒப்பந்தத்தில் 3 முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஒன்று தண்ணீர் பங்கீடு, இப்போ 80% இந்தியாவுக்கு 20% பேசினாங்க இல்லையா. அடுத்தது இந்தியா வந்து இந்த ஆறுகளின் மேலே ஏதாவது டேம் கட்டணுமோ எது செய்யணும்னாலும் பாகிஸ்தானுடைய அனுமதியை பெற வேணும் அப்படின்னு இருக்குது. பாகிஸ்தான் வந்து அதற்கு ஆட்சேபம் தெரிவித்தால் இந்தியா வந்து அடுத்த கட்டமாக ஒரு நடுநிலையாளர்கிட்ட போகணும். அவர் வந்து ஆர்பிட்ரேஷன் பண்ணி சரி ரைட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க இது நல்லதுதான் அப்படின்னு சொன்னால் அது யார், வேர்ல்டு பேங்க் அப்பாயின்மெண்ட் ஆளு, அவர் சொன்னார்னா தான் இந்தியா செய்ய முடியும். அதற்கும் பாகிஸ்தான் ஆட்சேபம் தெரிவித்தால் அதற்கு பிறகு அது வந்து சர்வதேச நடுவர் நீதிமன்றத்துக்கு போகும். அங்கே என்ன தீர்ப்பு வருதோ அதன்படி கட்டுப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒப்பந்தம். இதோட இல்லை, அந்த ஒப்பந்தத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயமும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு 80% நம்ம தண்ணி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள டேமு இதெல்லாம் கட்டுறதுக்கு இந்தியா வந்து அவங்களுக்கு பணமும் கொடுக்கணும். அதுவும் எவ்வளோ, அன்றைய காலகட்டத்தில் 62 மில்லியன் பவுண்டுகளை, பிரிட்டிஷ் பவுண்டுகளை கொடுக்க வேணும் அப்படின்னும் இந்த ஒப்பந்தத்தில் இருந்தது. அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தண்ணீரை நாம் 80% கொடுக்கறதும் இல்லாமல் பணம் 62 மில்லியன் பவுண்டுகளையும் கொடுத்தது இந்தியா, அதை மிகப்பெரிய சந்தோஷத்தோடு புன்முறுவலோடு அந்த ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் வழங்கினார் நம்முடைய முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்ட பிறகு இந்தியா எந்த விதமான வளர்ச்சி நடவடிக்கைகளையும் இங்கே செய்ய முடியாமல் போயிடுச்சு. உதாரணத்துக்கு நம்ம ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சது பாகிஸ்தான். அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான் சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்தே இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்த பிறகு இன்றைக்கு வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தானுடைய அன்றைய தலைமை ரொம்ப பலவீனமாக இருந்தாங்க, அவங்கள மிரட்டி இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட வச்சிருச்சு. பாகிஸ்தானில் வெள்ளம் வந்தாலும் இந்தியா தண்ணி திறந்து விட்டதுனால தான் வெள்ளம் வந்தது அப்படின்னும், பாகிஸ்தானில் வறட்சி வந்தாலும் இந்தியா தண்ணி கொடுக்கல அதனால தான் வறட்சி வந்தது அப்படின்னும், இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தானுக்கு இந்த ஒப்பந்தம் அநீதி இழைத்து விட்டது அப்படின்னே சொல்லி வருது பாகிஸ்தான். இது என்னங்க சார் வேடிக்கையா இருக்குது, எல்லாமே இந்த ஒப்பந்தத்தில் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை அதுதான். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுட்டு தான் இன்னைக்கு விழிவிதுங்கி நிற்கிறோம் நாம. இதெல்லாம் சரிங்க சார், இதில் இன்னைக்கு என்ன பிரச்சனை, இந்தியா எதுக்கு இப்போ நோட்டீஸ் விட்டுது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்த விஷயத்தில் உண்மையான பிரச்சனை கடந்த சில வருடங்களாகவே நடந்து வருது. 2015 பாகிஸ்தான் இந்தியாவுடைய கிஷன் கங்கா மற்றும் ரேடில் இந்திய மின் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க உலக வங்கி கிட்ட நடுநிலை நிபுணரை அனுப்ப சொல்லி சொல்லுச்சு. நடுநிலை நிபுணர் வரட்டும் அப்படிங்கிற கோரிக்கையை இந்தியாவும் ஏத்துக்குச்சு. அந்த நிபுணர் வந்து இந்த இடங்களெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தான் என்ன பண்ணது, 2016 இல்லை எங்களுக்கு நிபுணர்லாம் வர வேண்டாம், அதை வந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நாங்கள் இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு ஒன்று எடுக்குது, உலக வங்கிக்கு இதை தெரிவிக்குது. இங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. பிரச்சனை அப்படின்னா, நீ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தானே போகணும் இந்த ஒப்பந்தத்தின்படி, முதல்ல நீ வந்து பார்க்கணும் சரியா இல்லையா, உனக்கு ஆட்சேபனை இருந்தால் உலக வங்கிட்ட நடுநிலையாளர் ஒருத்தரை அனுப்ப சொல்லணும், அந்த நிபுணர் வந்து பார்த்துட்டு சொன்ன பிறகுதான் நீ ஒத்து வரல அப்படின்னா தான் நீ கோர்ட்டுக்கு போகணும். ஆனால் இந்த 2வது ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிட்டு நேரடியாக 3வது ஸ்டெப்புக்கு போக முயற்சி செய்தது பாகிஸ்தான். உடனடியாக இந்தியா இதுக்கு கடுமையான ஆட்சேபம் தெரிவிக்குது. இந்தியாவுடைய ஆட்சேபத்தை ஏற்றுக்கொண்ட உலக வங்கி ரைட்டு, உடனடியாக நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறது சரியில்லைன்னு தானே சொல்லியிருக்கணும். ஆனால் உலக வங்கி என்ன பண்ணுது, நிபுணரும் வரட்டும் அதே சமயத்தில் நீங்கள் கோர்ட்டுக்கும் போங்க அப்படின்னு சொல்லி ஒரு டபுள் ஸ்டாண்டர்டை உலக வங்கி எடுக்குது. இதுதான் இந்தியாவை மிகவும் காயப்படுத்துது. உலக வங்கியுடைய இந்த டபுள் ஸ்டாண்டர்டுக்கு இந்தியா கடுமையான ஆட்சேபனை தெரிவித்த உடனேயே உலக வங்கி அந்த விஷயத்தை உடனடியாக நிறுத்திக்கிச்சு. ஆனால் 2022 மீண்டும் மர்மமான முறையில் மீண்டும் இதே ஸ்டாண்டை எடுக்குது உலக வங்கி. இதில் இந்தியா மீண்டும் பயங்கர கடுப்பாகுது. உடனடியாக
செல்லாது செல்லாது இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட குழப்பம் மிகுந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாம் ஏன் தொடர வேணும், இதில் இருந்து நாங்கள் ஏன் விலகிக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் பாகிஸ்தானுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பிச்சு அந்த நோட்டீஸுக்கு தான் இப்பொழுது பாகிஸ்தான் ஏதோ ஒரு பதிலை கொடுத்துருக்குது. இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த சில வாரங்களில் தெரியும் நண்பர்களே. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் இங்கே கவனிக்கணும், இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நாம் நல்லிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு தண்ணீர் கொடுப்பதை நிறுத்தினால் பாகிஸ்தானே முடிஞ்சு போயிடும். ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற பிரச்சனையை போலத்தான். கர்நாடகா இப்பொழுது தமிழகத்துக்கு தண்ணீர் கொடுக்க மறுக்குது, தான் சௌரியத்துக்கு அங்கே டேம் எல்லாம் கட்டிக்குது இல்லையா. இதே மாதிரி சர்வதேச லெவலில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே கர்நாடகாவிலிருந்து கிளம்புகிற காவிரி ஆறு தமிழகத்துக்கு வர்றதுனால கர்நாடகாவை அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட் அப்படின்னும் தமிழகத்தை லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட் அப்படின்னும் சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் சீனாவை பொறுத்த வரைக்கும் பிரம்மபுத்திரா அங்கே கிளம்பி அப்படியே சுற்றிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் பங்களாதேஷ் போகுது. அங்கே வந்து சீனா வந்து அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட்டு. சீனா வந்து பிரம்மபுத்திராவின் குறுக்கே டேம் கட்டுறதுக்கோ அல்லது ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் போடுறதுக்கோ இந்தியா கிட்டேயோ பங்களாதேஷ் கிட்டேயோ கலந்து ஆலோசிக்குதா, பர்மிஷன் கேட்குதா அப்படிங்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியது இருக்குது. அதே போல தானே இங்கிருந்து கிளம்பி பாகிஸ்தானுக்கு போகிற ஆறுகளை என்ன வேணால் செய்யக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு இந்தியா கோருவதில் என்ன தவறு? சர்வதேச அரங்கில் அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிறதான் உண்மை, நடைமுறையில் அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நாம் ஏன் பாகிஸ்தானுக்கு 80% தண்ணீரையும் கொடுத்து விட்டு நாம் கெட்ட பேரையும் வாங்கிக்கணும் அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. அதுவும் இல்லாமல் இப்பொழுது இந்திய பஞ்சாபில் தண்ணீருடைய கிரவுண்ட் வாட்டர் லெவல் இருக்குது இல்லையா, அது ரொம்பவுமே கீழே போயிடுச்சு. அடுத்த 20-30 ஆண்டுகளில் பஞ்சாபில் விவசாயமே செய்ய முடியாத அளவுக்கு அங்கே வந்து தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம நாட்டு தண்ணீரை நாம் ஏன் பாகிஸ்தானுக்கு கொடுக்க வேணும் அப்படிங்கிற நியாயமான கேள்வியை இந்தியர்கள் பலரும் எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கமும் இந்த கேள்வியை தான் எழுப்புது. இப்படியே போச்சு அப்படின்னா இப்படியே நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் கையெழுத்து போட்டாரே அப்படிங்கிறக்காக நம்ம இப்படி தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் பாகிஸ்தானுக்கு அப்படின்னாக்க பிறகு 20-30 வருடங்கள் கழித்து பஞ்சாபு வறண்ட பூமியாக மாறும்போது கண்டிப்பாக தண்ணீருக்காக இந்தியாவும் பாகிஸ்தானும் பெரும் போரை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதான் உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து நாங்கள் விலகிறோம் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பெரும் குண்ட தூக்கி போட்டிருக்கிறாரு. இது வந்து பாகிஸ்தானில் ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லணும். பெரும் பூகம்பங்கள் இப்பொழுது பாகிஸ்தானில் வெடிச்சுக்கிட்டு இருக்குது, அங்க வந்து மக்கள் நடுங்கிட்டு இருக்காங்க. இந்தியா நினைத்தால் தண்ணீரை ஒரே நாளில் நிறுத்தலாம், இந்தியா மட்டும் இந்த 6 ஆறுகளில் தண்ணீரை நிறுத்துச்சு அப்படின்னாக்க முடிஞ்சது கதை, பாகிஸ்தானின் பெரும் பகுதி பாலைவனமாக மாறிவிடும் அப்படிங்கிறதான் உண்மை. பாகிஸ்தானை நாம் அழிக்க வேணும் அப்படின்னா இந்தியா வந்து அணுகுண்டை கொண்டுகிட்டு போய் அங்கே போடணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற காஷ்மீர் பஞ்சாபில் இருக்கிற டேமுடைய கதவணைகளை நம்ம அடைத்தாலே போதும், அதுதான் இந்தியா கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். தண்ணீர் தான் இந்தியா கையில் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம், பாகிஸ்தானை நிர்மூலமாக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோவின் மூலம் உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னாக்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, இனி வரும் வீடியோக்களை தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ், பை பை.